அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். எத்தனை நாள்தான் நீயும் உன் பொண்டாட்டியும் எங்களை இப்படி தவிக்க விடுவீங்க? உனக்கு இன்னைக்கு என்ன வேலை? ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கமா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எனக்கு என்னமோ நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கே முழு செக்அப் பண்ணிக்கணும்னு தோணுது. இன்னைக்கே வா. பண்றீங்க? உன் ஆபீஸ் வேலையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு இப்பவே பூமியே நீ டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போ. நீங்க ரெண்டு பேரும் முழு செக்அப் பண்ணிட்டு சாயந்தரம் ரிப்போர்ட் தரீங்க. இன்னைக்கே வா. இன்னைக்கே இல்ல, இப்பவே. அதுமா ஹலோ பூமி, நீ போய் கிளம்பு. இப்போ ஹாஸ்பிடல் போய் ரெண்டு பேரும் ஃபுல் செக்அப் பண்ணிட்டு அம்மா ஆர்டர் போட்டாங்க. என்ன வரும்? இப்படி நீங்க அவசரப்பட்டு நம்ம டாக்டர் கிட்ட போற மாதிரி ஆயிடுச்சு. சரி, நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு தான். நம்ம ஹாஸ்பிடல் போலாம், நீ கிளம்பு போ. சரி, நான் ரெடி தான். டிஃபன் சாப்பிட்டு போயிடலாம். வேணா, எம்டி ஸ்டொமக்ல தான் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணும்பாங்க. டெஸ்ட் பண்ணிட்டு சாப்பிட்டுக்கலாம். வா வா, போலாம் வா. ஓகே, நோ ப்ராப்ளம். ரெண்டு பேரோட ஹெல்த் கண்டிஷனும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. உங்க ரெண்டு பேர்கிட்டயும் எந்த குறையும் இல்ல. டாக்டர், நிஜமா தான் சொல்றீங்களா? நாங்க ரொம்ப நாளா குழந்தைக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதான் டாக்டர், இட்ஸ் ஆல் ரைட். சில பேருக்கு கர்ப்பம் தரிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் தான் ஆகும். நேச்சுரலான விஷயம் தான். அதுக்காக டென்ஷன்லாம் ஆக வேண்டாம். இல்ல டாக்டர், ஏதாவது ஸ்பெஷல் ட்ரீட்மென்ட் எடுக்கிற மாதிரி இருக்கா? எதுமே தேவையில்ல மிஸ்டர் வருண். ரெண்டு பேரும் ஹெல்த்தியா இருக்கீங்க. ஏதாவது குறை இருந்தா நானே வெளிப்படையாவே சொல்லிருப்பேன். உங்க வைஃப் கூடிய சீக்கிரமே கன்சீவ் ஆயிடுவாங்க. எங்களுக்கே இது தெரியும் டாக்டர். இருந்தாலும் வீட்டுல இருக்கிற பெரியவங்க அடிக்கடி அட்வைஸ் பண்றத கேட்டு இவர் டென்ஷன் ஆயிட்டாரு. என் அத்தை தான் என்ன ஃபோர்ஸ் பண்ணி என்னை இங்க அனுப்பி விட்டாங்க. வீட்ல இருக்க பெரியவங்களுக்கு இதை விட பெரிய எதிர்பார்ப்பு சந்தோஷம் வேற எதுமா? சரிமா, நீ வந்தது நல்லதா போச்சு. நீங்க ஒரு வைட்டமின் இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்க. விட்டமின் டானிக்கும் எழுதி தர, அது ரெகுலரா சாப்பிடுங்க. ஓகே டாக்டர். சிஸ்டர், டாக்டர், டாக்டர், இந்த விட்டமின் இன்ஜெக்ஷனை பூமிக்காவை கூட்டிட்டு போய் போடுங்க. ஓகே டாக்டர். வாங்க மேடம். அவங்க போட்டுட்டு வருவாங்க, நீங்க உட்காருங்க. மிஸ்டர் வருண், உங்ககிட்ட தனியா பேசணும்ன்றதுக்காக தான் பூமிக்காவை வெளியே அனுப்புனேன். டாக்டர், பூமிக்கு எதுவும் பிரச்சனையா? இல்லன்னு சொல்ல முடியாது, ஆமான்னு சொல்ல முடியாது. பூமிக்கா என்ன வேலை செய்றாங்க? அவங்க ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்க வீட்ல சும்மா தான் இருக்காங்க. குடும்பத்துல சில பிரச்சனைகள், பூமி தான் சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். அதனால தான் அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க. அவங்களோட ரிசல்ட்ல அவங்க கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கு. அதனால தான் அவங்க சீக்கிரம் கன்சீவ் ஆக மாட்டேங்கறாங்க. சோ குடும்பத்துல என்ன மாதிரி பிரச்சனை இருந்தாலும் இனிமே அதை பூமிக்கா கிட்ட கொண்டு போகாதீங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறதால அவங்க உடல்நிலை ரொம்பவே பாதிப்படையும். முடிஞ்ச வரைக்கும் பிரச்சனையை நீங்க முன்னாடியே சால்வ் பண்ண பாருங்க. பூமிக்காவோட கேரக்டர் அடுத்து உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா உடனே ஓடி போய் அவங்களுக்கு உதவி பண்றதும், அப்புறம் எங்கேயாச்சும் அநியாயம் நடந்தா அதை தட்டி கேட்கறதும் தான். நிச்சயம் இதனால தான் அவளுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும். மிஸ்டர் வருண், இது வரைக்கும் எப்படியோ, ஆனா இனிமே அப்படி இருக்க கூடாது. ஸ்ட்ரெஸ் கண்டினியூ ஆச்சுன்னா கர்ப்பப்பை தொடர்ந்து வீக் ஆயிட்டே போகும். அப்புறம் கர்ப்பம் தரிச்சாலும் கரு தங்காது. டாக்டர், டாக்டர் ப்ளீஸ், அப்படி சொல்லாதீங்க. கேக்குற உங்களுக்கே இப்படி இருக்கே. இத நான் பூமிக்கா எதிரில் சொன்னா இதுவே அவங்களுக்கு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆயிடும். அதனால தான் அவங்கள இன்ஜெக்ஷன் போடுற சாக்கல வெளியே அனுப்புனேன். புரியுது டாக்டர்,
இது உங்க வைஃப் கிட்ட சொல்லாம அவங்கள ஸ்ட்ரெஸ் இல்லாம ரிலாக்ஸ்டா வச்சுக்க பாருங்க. அப்பதான் உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வரும். தேய்ச்சு விட்டுக்கோங்க. என்னம்மா இன்ஜெக்ஷன் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு டாக்டர். குட். நான் எழுதி கொடுத்த டேப்லெட்ஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணுங்க. இவ்வளவு நேரம் என்ன பேசிட்டு இருந்தீங்க? அது ப்ராஜெக்ட் வறுமைக்கு பத்தி பேசிட்டு இருந்தோம். வருண், வருண் இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம ரெண்டு பேர்கிட்டயுமே குறை இல்ல. இதுக்காக நீங்க பதட்டம் எல்லாம் ஆயிட்டீங்களே. எனக்கு நம்பிக்கை இருந்தது. இருந்தாலும் டாக்டர் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணோம்ல, எங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும்ல. நாங்க கிளம்புறோம் டாக்டர். ரொம்ப தேங்க்ஸ். வரும் டாக்டர். சரி வேணி, பத்திரமா இருமா? சரிங்க, வெச்சிட்டுமா? என்ன வேணி அப்படி இருக்கா? வேணி பெங்களூர்ல வேலைக்கு சேர்ந்துட்டாளாம், பத்திரமா இருக்கலாம். வெரி குட் மா, நல்லபடியா வரட்டும். என்ன விஷயம் அத்தை? உங்ககிட்டதான் முதல்ல இந்த குட் நியூஸ் சொல்லணும்னு ஓடி வந்த. மெடிக்கல் ரிப்போர்ட் பார்த்துட்டு என்கிட்ட எந்த குறையும் இல்லன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்படியா? கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உங்ககிட்ட குறை இருக்குன்னு யார் சொன்னாமா? எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கீங்கன்னு பாக்குறதுக்காக தான் இந்த செக்அப். எல்லாம் ஒண்ணுதானே மாமா, அவர்கிட்டயும் எந்த குறையும் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். என்கிட்ட தான் ஏதாச்சும் குறை இருக்குமோன்னு நான் பயந்துட்டு இருந்தேன். இத பாருங்க, கடவுள் புண்ணியத்துல நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்கல்ல, அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன வரும்? அவ்வளவுதானே டாக்டர், வேற ஏதாவது சொன்னாங்களா? ஆமாப்பா, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். அத்தை, இதுக்காக போய் டாக்டர் பார்த்து நேரமும் பணமும் தான் வேஸ்ட். சரி இருக்கட்டும். சரி, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு லஞ்ச் சமைக்கிற வேலைய பாக்குறேன். சரி மா. ஏ பூமி, பூமி, ஏ பூமி பாத்து, ஏ பாத்து போ, மெதுவா ஓடாத. நான் சந்தோஷமா இருக்கேன், நான் இப்படி தான் ஓடுவேன். நான் கேட்க மாட்டேன். வரும், என்னப்பா டென்ஷனா இருக்கு? டாக்டர் உண்மையிலேயே என்னப்பா சொன்னாரு? ஓவர் சென்சிட்டிவ் ஆக கூடாது. அதிகமான ஸ்ட்ரெஸ், கவலை, பதட்டம் இதெல்லாம் அவளுக்கு ஆபத்து. அப்படி இல்லனா கர்ப்பமாகிறதுல சிக்கல் வரலாம்னு சொல்லிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.